ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மாலை கட்ட வராதவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ஒரு புது மெத்தடில் மாலை மாதிரியே கட்டிக்கலாங்க. வாழைநார் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நினச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நினச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா வளைஞ்சு வரும், கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. எப்பவுமே கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கணும். இல்லை வாழைநார் இல்லை அப்படின்னாலும் ஒரு 6 நூல் 7 நூல் வச்சு நீங்கள் கட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஜாதி பூ தான் இன்றைக்கி நான் கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பூ வந்து 3 3 எடுத்து வச்சுட்டேன். அப்போ கட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின் பண்ணுற கலவை கொஞ்சமாக வாழைநார் விட்டுட்டு ஒரு 3 சுற்றிட்டு இந்த மாதிரி பூ முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ இதில் இருந்தால் பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ மேலே வந்து பின் பண்ணுற கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ இந்த 2 நூலையும் சேர்த்து வந்து முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு உருகி வராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கட் பண்ணவெல்லாம் வேண்டியதில்லைங்க, அப்படியே கட்டிட்டு கடைசியாக கட் பண்ணால் போதும். இப்போ இந்த 3 பூவை எடுத்து அந்த முடிச்சு மேலே வச்சிட்றேன். இப்போ இந்த நூலை வந்து ஒரு சுற்று அப்படியே சுற்றி கொண்டு வரணும். அதாவது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணுங்க. அதேமாதிரி அடுத்தது பூ வைக்கும்போதும் வலது பக்கமாக தான் வைக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி தான் பூ வச்சுக்கணும். இப்போ அதுக்கும் பக்கத்தில் பூ வச்சுட்டு இதேமாதிரி ஒரு சுற்று சுற்றிடுறேன். மறுபடியும் கொஞ்சமாக வந்து அந்த கையை திருப்பிக்கணும். அந்த வாழ்நாரை திருப்பிட்டு இப்படி பூ வச்சு சுற்றிக்கலாங்க. ஒரு சுற்றுக்கு வந்து 5 செட்டு வைக்கிற மாதிரி வரும். அப்போ வந்து அந்த கேப் எதுவும் இல்லாமல் ஃபில் ஆயிரும். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து இதே மாதிரியே ஒரு சைடு மட்டும் வச்சு நான் பூ கட்டி காமிச்சிருக்கேங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட கேட்டீங்க ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வச்சு காமிக்க சொல்லி. இப்போ அந்த மாதிரி தாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக வச்சா எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ அடுத்த சுற்று, இப்போ ஒரு சுற்றுக்கு 5 செட்டு வச்சாச்சுங்க. இப்போ அடுத்த இது வைக்கும்போது நல்லா கீழே இறக்கி வைக்கணுங்க. அதே மாதிரி அந்த பூ முடிகிற இடத்துலருந்து கரெக்டாக இந்த பூ வர மாதிரி வைக்கணும். கொஞ்சம் மேலே தள்ளி வச்சா கூட ஒரு சுற்று வந்து பெருசாக வந்துடுங்க. அந்த ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப் வராது. அந்த பூ வந்து 2வது சுற்றுலேருந்து வைக்கும்போது கரெக்ட் பண்ணி வைக்கணும். கரெக்டாக அந்த பூ முடிகிற இடத்துலருந்து அப்படியே கீழே இறக்கி இறக்கி வச்சுட்டே வரணுங்க. நீங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டா கூட திராட்சை கொத்து மாதிரி மாடலில் வந்துடுங்க. ஒரு சுற்று சின்னதாகும், அதை விட ஒரு சுற்று பெருசு, அதை விட ஒரு சுற்று பெருசு, அந்த மாதிரி வந்துடும். அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கீழே தள்ளி வைக்கணும். அதாவது ஒவ்வொரு சுற்றுக்குமே வந்து காம்பு வந்து வெளியே தெரியக்கூடாதுங்க. அந்த பூ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு கீழே வந்து அடுத்த இப்போ லைனோட பூ வந்து இருக்கணும். இப்போ நான் வச்சுட்டு வரேன் பாருங்கள். இந்த மாதிரி காம்பு மட்டும் தெரியக்கூடாது, மற்றபடி பூவிலிருந்து இறக்கி இறக்கி அப்படியே வச்சுட்டே வரணும். இப்போ நான் 3வது சுற்று வைக்கிறேன். அந்த 2 சுற்று முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பூ வந்து கீழே தாங்க வைக்கணும். உங்களுக்கு சுத்தெல்லாம் கூட கணக்கே வச்சுக்க வேண்டியதில்லை. அந்த முன்னாடி இருக்கிற பூவுக்கு கீழே வர மாதிரி பூவை வச்சு இப்படி சுற்றிட்டே வந்தீங்கன்னா போதும். முடிச்செல்லாம் எதுவுமே போட தேவையில்லைங்க, கடைசியாக முடிச்சு போட்டால் போதுங்க. மாலை கட்ட வராதவங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி பழகலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். நம்ம நார்மலாக வச்சு வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே வரோம், அவ்வளோதாங்க. கொஞ்சம் வந்து டிசைனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணாலே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடில் வந்துடும். பூ வைக்கிறது மட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா போதுங்க. நான் இன்றைக்கி வந்து ஜாதி பூவில் கட்டியிருக்கேன். நீங்கள் எந்த பூவில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு காகடா பூவில் கட்டலாம், இல்லை மல்லிப்பூவில் கட்டலாம், இல்லை வேறு ஏதாவது ரோஸ் இதில் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் கட்டி பார்க்கலாங்க, கரெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, சூப்பராகவும் இருந்துச்சு விரிஞ்சதுக்கப்புறமும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து 1 சென்ட் அளவு கட்டிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக எப்படி வந்து முடிகிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நீளம் வேணாலும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கட்டிட்டு வரலாங்க. ஒரு சிலருக்கு வந்து மாலை கட்டுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராதுங்க. அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த மெத்தடு. இப்போ லாஸ்ட் பூக்கு 2 சுற்றிட்டு பின்னாடி திருப்பி முடிச்சு போட்டுக்கணுங்க. எப்பவுமே லாஸ்ட் இதுக்கும் ஃபஸ்ட் இதுக்கும் 2 சுற்றிடணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு எப்படி நம்ம முடிச்சு போட்டோமோ அதே மாதிரியே பூக்கெல்லாம் முடிச்சு போடுற மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாங்க. ஒரு 3 முடிச்சு 4 முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணிடணும். அந்த காம்பு மேலே தான் முடிச்சு போடணும். நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த நூல் இருந்துச்சிங்களா, அதே கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் பின் பண்ணுற கலவை மட்டும் வாழ்நார் விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. மாலை கட்ட தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. புது மெத்தடு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது அப்படியே வேணாலும் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாங்க. 2 பக்கம் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை உங்களுக்கு நடுவில் வந்து கொண்டை வச்சு அதை சுற்றி வந்து வைக்கணும் அப்படின்னாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நினச்சாலும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.